அவனுடைய மனது அவனை கைவிட்டு விட்டது. அவனுடைய நண்பர்கள் மனைவி எல்லாம் கைவிட்டுட்டாங்க. ஆனா ஒன்று மட்டும் அவனுக்கு உறுதியாய் தெரிந்தது, அவருடைய திரு கரத்தை ரொம்ப இறுக்கமாய் பற்றி கொண்டான். என்ன சூழ்நிலை நடந்தாலும் சரி, நம்ம அவரை எப்படியாய் பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை வந்து நிதானித்து பார்க்க வேண்டும். நன்றாக பற்றி கொண்டிருக்கிறோமா, இல்ல அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் என்று வைத்திருக்கிறோமா? இது வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமாய் நாம் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அவரை பற்றி கொண்டிருப்பதிலே நாம் உறுதியாய் இருப்போம் என்றால் அவருடைய மகிமையை நம் கண்கள் காணும். அவர் நமக்கு வந்து உதவி செய்கிறதை இந்த உலகமும் காணும். யோபுடைய வாழ்க்கையில கண்டது இந்த உலகம் உதவி செய்வதையும், அவனுக்கு வந்து ஒரு அந்த நம்பிக்கையை வந்து பெரிதாய் தேவன் வந்து ஒரு வேதத்துல ஒரு புத்தகத்தையே எழுதி வைக்கிற அளவிற்கு அதை மகிமைப்படுத்தி இருந்தார். நமக்கு இருக்கிற ஹோப்பே, நமக்கு இருக்கிற பேங்க் பேலன்ஸ் கிடையாது, இல்ல நமக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவங்களுடைய சப்போர்ட் கிடையாது. நமக்கு இருக்கிற ஹோப்பே ஒன்னே ஒண்ணு, அந்த தேவனுடைய அன்பு. அவருக்கும் நமக்கும் இருக்கும் ஒரு தொடர்பு, அது ஒண்ணுதான் நம்முடைய ஹோப்பு. அந்த ஹோப்பை வந்து விடாமல் அவன் வைத்து பிடித்து இருக்கிறதை நம்ம பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் மனிதர்களை பார்க்காமல், ஏன்னா மனிதர்களை பார்த்தா நிச்சயமாகவே நம்ம வேதனைக்கு போயிடுவோம். நமக்கு வந்து ஃபுல்ஃபில்லிங்கா எந்த ரிலேஷன்ஷிப்புமே இருக்காது. மனிதர்களை பார்க்காமல் தேவனை மாத்திரம் பார்த்து அவரை மாத்திரம் முன்னிறுத்தி அவருடைய சமூகத்துல நம்மை சுத்தவானாய் காத்து கொண்டு அவருக்கு பிரியமாய் பேசுகிற பேச்சுகள் நம்முடைய உதடுகளில் இருக்குமானால் அவர் நம்மோடு உடன் உடைந்திருப்பார். அந்த பரிசுத்த ஆவியானவரை பரிபூரமாய் நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நாம் சென்றாலும் அந்த சூழ்நிலைகளிலிருந்து நாம் சந்தோஷமாய் அதிலிருந்து மீண்டு வர அவர் செய்வார். மகிமைப்படுத்தி அந்த வசனத்தின் மூலமாய் எங்களோடு பேச வேண்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நாம் யோபுடைய புத்தகத்திலே யோபுவுக்கு வந்த அந்த தீமைகள், அந்த தீமைகளை அவன் எப்படி எதிர்கொள்கிறான், இதுதான் நம்ம வந்து யோசித்து கொண்டிருக்கிறோம். அவனுக்கு உதவி யாராவது இருக்கிறார்களா? நிச்சயமாக இல்லை. அவனுடைய மனைவி அவனுக்கு உதவவில்லை. அவனுடைய நண்பர்கள் எனப்பட்டவர்கள், அவர்களுக்கு அவன் மீது இருக்கிற கோபம், அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து பயம், இந்த மாதிரியான காரியங்களினாலே அவனை இன்னும் வேதனைக்கு உட்படுத்தி அவங்க வந்து சொல்லதான் செய்யல, நீ அழிந்து போன அவங்க மனைவி வந்து சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லல, சொல்லாமல் அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளினாலே அவனை கொன்று போடுவதை நம்ம பார்க்கிறோம். இப்ப எல்லா, அதாவது தேவன் அனுமதித்தார், பிசாசு அவனை காயப்படுத்தினான், பயங்கரமாய் காயப்படுத்தினான். மற்றவர்கள் என்ன செஞ்சாங்க? அவனுடைய மனைவியும் அவளுடைய பங்குக்கு அதிகமாய் அவனை துன்புறுத்துகிறாள். அது மட்டும் இல்லாம நண்பர்களும் வந்து அவனை துன்புறுத்துகிறார்கள். அவனுடைய சரீரமும் அவனுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது, அதுவும் வேதனைகள் நிறை சரீரமாய் மாறிவிட்டது. அப்போ அவனிடத்துல என்ன இருக்கு? ஆறுதல் கொடுக்கும்படியாய் அவனிடத்துல என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவனை விட்டு விலகி போயிற்று. எதுவும் அவனுக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாய் இல்லை, அவனை வேதனைப்படுத்தும்படியாய் அநேக காரியங்கள் அவனுக்குள்ளாய் வந்து தைத்திருத்ததை நம்ம பார்க்கிறோம். வேதனை உண்டாக்கும் வழிகள்
அவனை சுற்றி நிறைந்திருக்கிறது. இப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும் ஒரு மனிதனை அவன் எப்படி தன்னுடைய நிலைப்பாடை அவன் வந்து தனக்கு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏன்னா இப்போ மனிதர்கள் இருக்கிறாங்க, மற்றவங்க இருக்காங்க, அவங்க அவன் சொல்வதை கேட்பதற்கு தயாராக இல்லை. அவனுடைய மனைவியும் அவன் சொல்வதை கேட்பதற்கு தயாராக இல்லை. இப்ப இரண்டு பேரை தான் அவன் வந்து பேசணும் இல்லையா? யோபுவுக்கு தனக்குத்தானே அவன் சொல்லிக் கொள்ள வேண்டும், தேவனுக்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் தேவன் வந்து இன்னும் அவன் அப்படிதான் நினைக்கிறான், எனக்கு ஏன் இவர் எல்லாவற்றையும் எனக்கு இப்படி அனுமதித்தார் என்று தெரியவில்லை, ஆனால் அவர் என் பக்கத்தில் இருக்கிறார் அப்படிதான் அவன் நினைக்கிறான். அப்போ அவன் தனக்குத்தானே சிலது சொல்லிக் கொள்ள வேண்டும். தன்னை நேசிப்பதாக அவன் இன்னும் நினைத்து கொண்டிருக்கிற தேவனை குறித்து அவருக்கு முன்பாக அவன் சில காரியங்கள் சொல்லணும். ஒரு மனிதன் தனக்கு விரோதமாய் நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும், தன்னுடைய மனைவியே தனக்கு விரோதமாய் இருக்கிறாள் என்று சொல்லி தெரிந்தும், தன்னுடைய சரீரம் தனக்கு உதவாமல் போயிற்று என்று தெரிந்தும், தன்னுடைய மைண்ட், அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து மனது, ஆத்துமா, அப்புறம் சரீரம், இந்த மைண்ட் மனது அதுவும் வந்து அவனுக்கு அவ்வளவாய் ஒத்துழைக்க மாட்டேங்குது இல்லையா? நம்ம வந்து மனதுல வந்து வேதனை கொள்வதனால்தான் நம்மால் தூங்க முடிவதில்லை, நம்மை விழித்திருக்க வைக்கிறது. அதே மாதிரி சரீரத்திலே நமக்கு வேதனை இருக்குமானால் நம்மால் ரெஸ்ட் பண்ண முடியாது, தூங்க முடியாது. அப்போ மனதிலே வியாதி இருக்கலாம், சரீரத்தில் வியாதி இருக்கலாம், ஆனால் ஆத்துமாவோ தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக இருந்தது. ஆத்துமாவை மட்டும் வந்து அவன் வந்து இழந்து விடவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியமாய் நம்ம யோசிக்க வேண்டும். மற்ற மனிதர்கள் எப்படி இருந்தாங்க, மற்ற மனிதர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, நமக்கு வந்து அவர்கள் ஆத்துமாவை இழந்து விட்டார்களா அப்படின்னா இழந்து விடலன்னு தான் சொல்லணும். ஏன்னா தேவன் அவர்களை வந்து இன்னும் விசுவாசிகளாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார், அவர் அப்படிதான் தீர்க்கிறார். ஆனா அவருடைய மனம் எப்படி இருந்தது, அவருடைய மனம் வந்து கெட்டு போயிருந்தது. யோபுவுடைய மனம் வேதனைப்பட்டிருந்தது, ஆனால் அவன் மனைவி நண்பர்களுடைய மனம் கெட்டு போயிருந்ததை நம்ம பார்க்கிறோம். கெட்ட மனதை உடையவர்களா இருக்கிறார்கள். இப்போ எப்படி வந்து யோபு தன்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை அவன் சந்திக்கிறான் என்று நம்ம பார்க்க போகிறோம். ஆதாரமாக யோபுவின் புத்தகம் 7:2 வாசிக்கலாம். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்ல, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல் இருக்கிறதல்லவோ? ஒரு வேளையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல, மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகிய சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. நான் படுத்துக் கொள்கிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன், ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு புரழுகிறதினால் எனக்கு போதும் என்று போகிறது. என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைப்பற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது. என் தோல் வெடித்து அருவறுப்பாயிற்று. என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீரமாய் ஓடுகிறது. அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும். என் பிராணன் காட்டை போல் இருக்கிறதென்று, என் கண்கள் இனி நன்மையை காணப்போகிறதில்லை என்றும் நினைத்தருளும். இப்பொழுதும் என்னை காண்கிறவர்களின் கண்கள் இனி என்னை காண்பதில்லை. உம்முடைய கண்கள் என்மேல் நோக்கமாய் இருக்கிறது, நானோ இல்லாமற் போகிறேன். மேகம் பறந்து போகிறது போல் பாதாளத்தில் இறங்கிறவன் இனி ஏறி வரான், இனி தன் வீட்டுக்கு திரும்பான், அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது. ஆகையால் நான் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்மத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். தேவரீர் என் மேல் காவல் வைக்கிறதற்கு நான் சமுத்திரமோ நான் ஒரு திமிங்கலமோ? என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்றும் என் படுக்கை என் தவிப்பை ஆற்றும் என்றும் நான் சொல்வேனாயில்,
நீர் சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகில் உண்டாக்குகிறீர். அதனால் என் ஆத்மா நெருக்குண்டு சாகிறது. என் எலும்புகளோடு உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் மரணத்தையும் விரும்புகிறது. இப்படி இருக்கிறது யாரை சேர்க்கிறேன், என்னாலும் உயிரோடு இருக்க விரும்புகிறேன். எனக்கு விட்டுவிடும் என் நாட்கள் மாயைதானே. மனிதன் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தனை இருக்கிறதற்கும் காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷம் தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். நான் என் உமிழ்நீரை விழுங்காதபடி எத்தனை காலம் நிகழாமலும் என்னை விடாமலும் இருப்பீர். மன்னிதரை காப்பவரே, பாவம் செய்தனையானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் எனக்கு தானே பாரமாக இருக்கும்படிக்கு நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன? என் மீறுதல்களை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படித்துக் கொள்ளுவேன். விடியற்காலத்திலே என்னை தேடுவிரானால் நான் இறேன் என்றார். எவ்வளவு புதமாய் அவனுடைய நிலைமையை வந்தும் அவன் என்னெல்லாம் காரியங்கள் தேவன் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அதையும் சொல்லிட்டான். இப்போ இன்னைக்கு அவன் பேசின இந்த காரியத்தின் சாராம்சம் என்ன? இதனுடைய சாராம்சம் எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து நண்பர்களை பற்றி குறைவு சொன்னா அது அந்த அளவுக்கு இப்ப இல்ல. மனைவியை அவன் எப்பொழுதுமே குறை சொன்ன மாதிரி இல்ல. ஆனால் தன்னுடைய சரீரத்தை குறித்து அவன் குறை சொல்லுகிறான், தன்னுடைய மனதை குறித்து குறை சொல்றான். இதுக்கெல்லாம் வந்து தேவன் வந்து காரணம். என்னுடைய அதாவது சில பேர் சொல்லுவாங்க, எது கட்டாலும் பரவாயில்ல மனது கட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டோம்னு வச்சிடுங்க, சோர்ந்து போய்விட்டோன்னு வச்சிடுங்க, இதுமே இதற்கு பிறகு நமக்கு நல்லது நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நாமே சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கிடுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு போகாமல் நமக்கு ஒரு நம்பிக்கையும் எப்பவுமே வந்து நல்லதே நடக்கும் என்ற ஒரு நல்ல விசுவாசமும் நமக்கு இருந்து அந்த விசுவாசத்தை நம்மை காத்து கொண்டு விசுவாசத்தை காத்து கொண்டேன் ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இவைகளை காத்து கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலை இல்லாம அதை இழந்து போய் கொண்டிருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கைகள் இழந்து போய் கொண்டு இருக்கிறது, என்னுடைய நம்பிக்கைகள் உருவழிந்து போய் கொண்டிருக்கிறது. நான் என் மனதை என்னுடைய சரீரத்தை இழந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஊர்ல வந்து நம்ம சரீரம் வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் மற்றவர்கள் பார்த்தா சொல்லுவாங்க, யூஆர் லுக்கிங் குட் அப்படின்வாங்க. மனதை நாம் இழந்து கொண்டிருந்தா சொல்லுவாங்க, உனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது, போய் ரெஸ்ட் எடு அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனமும் உருவழிந்து போய்விட்டது, சரீரமும் உருவழிந்து போய் விட்டது. அவன் இடத்தில் இருப்பது ஆத்மா ஒன்றுதான். அந்த ஆத்மாவின் உதவியோடு அவன் வந்து தன்னுடைய காரியங்களை வந்து தேவனிடத்துல சொல்றான், ஏன் எனக்கு இப்படி பண்றீங்க, எனக்கு இந்த அளவிற்கு என்னை துன்புறுத்துவதற்கு நான் என் மாத்திரம் கேட்க, ஒண்ணுமே நான் பெரிய ஆள் கிடையாதே, நான் ஒரு சாதாரண மனிதன் தானே, என்னை ஒரு பொருட்டென்று எண்ணி இவ்வளவு பெரிய தேவன் என்னை துன்புறுப்பதற்காக நீர் வந்து ஏன் வந்து இறங்கி வந்தீங்க, ஏன் வந்து அந்த மாதிரி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தீங்க என்னுடைய விரோதிகளுக்கு, இதெல்லாம் அவன் கேட்டுக்கொள்ளுகிறான். இதை யாருக்காக கேட்கிறான்? கடவுளுக்காக மட்டும் இல்ல, அவன் தனக்கு தானாகவும் கேட்டுக்கொள்கிறான். ஏன்னா சில கேள்விகளுக்கு அவனுக்கு வந்து பதில் தெரியல. சில கேள்விகளுக்கு நம்ம பதில் தெரிஞ்சா அதுவே நமக்கு ஒரு பெரிய திருப்தியும் ஆறுதலும் சந்தோஷமுமா இருக்கும். நம்ம ரொம்ப நாள குழப்பத்துல இருப்போம், திடீரென்று ஒரு நாள் கடவுள் வந்து ஒரு பிளாஷ் மாதிரி போட்டு அந்த குழப்பத்திற்கு விடை நமக்கு கிடைக்கும்படியாய் செய்வார். அந்த விடை கிடைத்த உடனே, அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைத்த உடனே மனசுல ரொம்ப சந்தோஷம் வரும், ஒரு பெரிய திருப்தி நம்மை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கும். அட்லீஸ்ட் இந்த மாதிரி என்னுடைய கேள்விகளுக்கு எனக்கு விடை தெரிஞ்சா என்னுடைய மனசு அழிவதிலிருந்து நான் காப்பாற்றிக் கொள்வேன் என்று பார்க்க, என் மனது கெட்டு போவதிலிருந்து நான் என்னை காப்பாற்றிக் கொள்வேன், கடவுள் இந்த கேள்விகளுக்கு எனக்கு பதில் சொன்னா பரவாயில்ல அப்படின்னு மண்ணுயிரை காப்பவரை, என்னுடைய பாவத்துக்காக நீங்க வந்து இப்படி எல்லாம் எனக்கு கிட்ட பண்ணிட்டீங்கன்னா நான் எங்க போவேன் அப்படின்னு கேக்க, நான் படுத்துக் கொள்வேன் அதுக்கப்புறம் நான் ஏஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லு.
அவனுடைய வேதனை எல்லாம் பட்டியலிட்டு வரிசையாக சொல்லுகிறான். அவன் சொல்லும் போதெல்லாம் பாருங்க, நான் சரி, நான் வாழ்வது இந்த உலகத்திலேயே, என்னுடைய நண்பர்களால வெறுக்கப்படுகிறேன், என்னுடைய மனைவியால வெறுக்கப்படுகிறேன், இன்னும் எத்தனை பேர் என்னை வெறுக்கிறார்களோ எனக்கு தெரியாது, அப்போ நாம் போயிடலாம், என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சது, போதும், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எண்ணம் இருந்தால், அந்த எண்ணம் நிறைவேறுவதற்கு நீ நீ வந்து விடல. ஏன்னா அதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறான் தேவன். அவனை வந்து அவனுடைய அவனுடைய உயிரை மட்டும் எந்த சேதாரமும் வரக்கூடாது என்பதிலே மிகுந்த தெளிவுடன் அவர் இருக்கிறார். அதுதான் இவனுக்கு இப்ப கம்ப்ளைண்டா இருக்கு. ஏன் அதுல மட்டும் நீங்க தெளிவா இருக்கிறீங்க? ஏன் நான் எடுத்துக்கொள்ளப்படவில்லை? ஏன் நீர் வந்து எனக்கு கொடுத்திருக்கிற அந்த புகலிடம் பாதுகாப்பை தகர்த்து போட மாட்டேங்கிறீங்க? ஏன் என்னுடைய ஆத்துமா என்னுடைய சரீரத்தை விட்டு வெளியேறி அது இஷ்டத்துக்கு எங்காவது அமைதி இருக்கும் இடத்துல இருந்து விட்டு கொண்டு போயிடுமே, இப்பொழுது தத்தளிப்பின் பாத்திரத்தை ஏன் எனக்கு கொடுத்தீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். இந்த வார்த்தைகள் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரம் இருக்கு. நமக்கு பிரச்சனை வரும்போது நம்ம இப்படிதான் வைக்கும், ஆண்டவரே என்னை விட்டுடுங்கன்னுட்டு சில பேர் கேட்கிறவர்களா இருக்கிறாங்க. எனக்கு போதும், எலியா அப்படிதானே சொன்னான். அவன் என்ன சொன்னான்னா, இசபேல் இவ்வளவு பயங்கரமான ஒரு கொடிய பெண்மணியா இருக்கிறான், இந்த ஜனங்களும் இப்படிதான் இருக்கிறாங்க, எனக்கு மிகுந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடுச்சு, இனிமே நான் என்னால தாங்க முடியாது, போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்றான். ஆனால் தேவன் அப்படி செய்யறதில்லை. தேவன் வந்து அந்த பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டு விசுவாசத்தோடு எதிர்கொண்டு நாம் அதுல இருந்து சுகபத்திரமாய் மீண்டு வர வேண்டும், வெற்றிகரமாய் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். யோபுவுக்கும் தேவனிடத்திலிருந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. யோபுவுக்கு யோபுவை குறித்து என்ன எக்ஸ்பெக்டேஷன், இதுவும் ரொம்ப முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கை அவனுடைய வாழ்க்கையில இருக்கு. என்ன உடன்படிக்கை? அவன் தன்னுடைய மனைவியை குறைசலவே இல்லை பாரு. இது வந்து ஒரு நல்ல விஷயம். அது எவ்வளவு இவங்களுடைய நண்பர்களை காட்டிலும் அவனுடைய மனைவி தான் வந்து ரொம்ப மோசமா பேசுறத நம்ம பாக்குறோம். ஆனா மனைவி அதுக்காக எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவி இருந்தால் என்னை உயிரை விட சொல்றா அப்படின்னு அவன் சொன்ன மாதிரி தெரியல. அது ஒரு நல்ல குணம். இன்னொரு நல்ல குணம், அவன் தேவனை தூஷிக்கல போட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அருகிலே இருந்த பேதுரு கூட தேவனை ஆண்டவரை வந்து தூஷித்தான், தப்பிக்கத்தான் அப்படின்லாம் போட்டிருக்கு. ஆனால் இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் வந்து கூட ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் அவன் தேவனை சபிக்கவில்லை, தூஷிக்கவில்லை. அதாவது அவனுடைய மனைவி கூட அதான் சொல்றான், தூஷித்து நீ உயிரை விடு. ஏன் வந்து தூஷித்து உயிரை விடுன்னு அவன் சொல்றான்டா? அவளை பொறுத்த வரைக்கும் இவன் சீக்கிரமாய் செத்து விட்டால் நல்லது, ஏன் சீக்கிரமாய் சாக வேண்டும் என்று நினைக்கிறான். அந்த மாதிரி வந்து இருக்கும் சூழ்நிலையிலே யோபு தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கான். யாருமே வேண்டான்ற ஒரு நிலைமை இல்லையா, யாருமே வேண்டான்னு ஒரு நிலைமை. அதே மாதிரி நண்பர்களால கைவிடப்படுகிறது, மனைவியால கைவிடுகிறது, தன்னுடைய சரீரமே கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது. அப்ப அந்த சரீரம் கொடுக்கும் வேதனையை பார்த்து அவன் நினைத்திருக்கலாம், இவ்வளவு வேதனை கொடுக்கும் இந்த சரீரத்தை நான் எதற்காக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சரீரம் கைவிட்டு விட்டது. அவனுடைய மனது அவனை கைவிட்டு விட்டது. அவனுடைய நண்பர்கள் மனைவி எல்லாம் கைவிட்டுட்டாங்க. ஆனா ஒன்று மட்டும் அவனுக்கு உறுதியாய் தெரிந்தது, அவருடைய திரு கரத்தை ரொம்ப இறுக்கமாய் பற்றி கொண்டான். என்ன சூழ்நிலை நடந்தாலும் சரி, நம்ம அவரை எப்படியாய் பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை வந்து நிதானித்து பார்க்க வேண்டும். நன்றாக பற்றி கொண்டிருக்கிறோமா, இல்ல அங்கு ஒரு கால் இங்கு ஒரு கால் என்று வைத்திருக்கிறோமா? இது வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமாய் நாம் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அவரை பற்றி கொண்டிருப்பதிலே நாம் உறுதியாய் இருப்போம் என்றால் அவருடைய மகிமையை நம் கண்கள் காணும். அவர் நமக்கு வந்து உதவி செய்கிறதை இந்த உலகமும் காணும். யோபுடைய வாழ்க்கையில கண்டது இந்த உலகம் உதவி செய்வதையும், அவனுக்கு வந்து ஒரு அந்த
அந்த நம்பிக்கையை வந்து பெரிதாய் தேவன் வந்து ஒரு வேதத்துல ஒரு புத்தகத்தையே எழுதி வைக்கிற அளவிற்கு அதை மகிமைப்படுத்தி இருந்தார். அதனால இந்த மேஜர் காரியங்கள் வந்து அவனுக்கு வந்துடுச்சு, இந்த ரெகனேஷன் வந்துடுச்சு. இப்ப அவன் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கான்? தேவனுக்கு முன்பாய் அவன் வந்து தான் நீதி உள்ளவனா இருக்கணும்னு நினைக்கிறான். அதே சமயத்தை தனக்கு முன்பாய் நீதி உள்ளவனா இருக்கணும்னு நினைக்கிறான். இது ரெண்டும் வந்து அக்காம்ப்ளிஷ் பண்ணிட்டான். இப்ப அவனுக்கு என்ன வேண்டும், அவனுக்கு என்ன வேண்டும் என்றால் ஆண்டவர் சொன்ன மன நிம்மதி. என்னை வந்து விசுவாசிக்கிறவனுடைய இதயத்திலே ஜீவ ஊற்றுக்கள் ஓடும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னான். அப்போ இவனுக்கு தேவை என்ன? இவனுக்கு தேவை ஜீவ ஊற்றுக்கள். இவனுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் ஒரு ஆறுதல். இவனுக்கு தேவை அவர் கொடுக்கும் நம்பிக்கை. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அந்த நாட்களிலே ஆவியானவர் அதிகமாய் கொடுக்கப்படவில்லை. அது வந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாய் வருவதற்கு முன்பாய் நடந்தது. அப்போ அவ்வளவாய் ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையிலே மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அவர் இடைப்படுவதாக தெரியவில்லை. அங்கொண்டும் இங்கொண்டுமாய் வருவதை பார்க்கிறோம். முழுமையாய் அவர் ஆட்கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே அவர் இடைப்படுவதை நாம காண முடியவில்லை. அவருடைய இடைப்படுதல் இருக்குமாயின் என்ன துன்பங்கள் இருந்தாலும் என்ன பயங்கரமான காரியங்கள் இருந்தாலும் வந்து அவனால் அதிலிருந்து வெளியில வர முடியும் என்பது நமக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். நமக்கு இருக்கிற ஹோப்பே, நமக்கு இருக்கிற பேங்க் பேலன்ஸ் கிடையாது, இல்ல நமக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவங்களுடைய சப்போர்ட் கிடையாது. நமக்கு இருக்கிற ஹோப்பே ஒன்னே ஒண்ணு, அந்த தேவனுடைய அன்பு. அவருக்கும் நமக்கும் இருக்கும் ஒரு தொடர்பு, அது ஒண்ணுதான் நம்முடைய ஹோப்பு. அந்த ஹோப்பை வந்து விடாமல் அவன் வைத்து பிடித்து இருக்கிறதை நம்ம பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் மனிதர்களை பார்க்காமல், ஏன்னா மனிதர்களை பார்த்தா நிச்சயமாகவே நம்ம வேதனை பட்டு போயிடுவோம். நமக்கு வந்து ஃபுல்ஃபில்லிங்கா எந்த ரிலேஷன்ஷிப்புமே இருக்காது. மனிதர்களை பார்க்காமல் தேவனை மாத்திரம் பார்த்து அவரை மாத்திரம் முன்னிறுத்தி அவருடைய சமூகத்துல நம்மை சுத்தவானாய் காத்து கொண்டு அவருக்கு பிரியமாய் பேசுகிற பேச்சுகள் நம்முடைய உதடுகளில் இருக்குமானால் அவர் நம்மோடு உடன் உடைந்திருப்பார். அந்த பரிசுத்த ஆவியானவரை பரிபூரமாய் நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நாம் சென்றாலும் அந்த சூழ்நிலைகளிலிருந்து நாம் சந்தோஷமாய் அதிலிருந்து மீண்டு வர அவர் செய்வார். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கிற பாடங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து இந்த வசனங்களும் பெருகி கொண்டு இருக்கிற அந்த அந்த அவன் தேவனை எப்படியாய் நேசிக்கிறான், எப்படியாய் முன்னிலைப்படுத்தி தன்னுடைய வந்து பைத்தியம் பிடிக்கிற நிலைமையில இருக்கிற அந்த மனநிலையிலிருந்து வெளியில வர்றான், இதெல்லாம் வந்து நம்ம வந்து யோசித்து பார்க்க வேண்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வசனங்கள் எங்களோடு பேசினதற்காக நன்றி. யோபுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தீரே. எங்களுக்கு உமக்கு பிரியமாய் நடக்கும்படியான கிருபைகளை கற்றுத்தான். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.